லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நம்மளே முடிவு பண்ணா இப்படி அவர் மலையாரட்டும். கருப்பன் பிளான் இன்னும் முடியல அமுதா. உன்ன ஒரு போடு போட்டா கருப்பன் மலை ஏறி போயிடுவான். இது என்னப்பா புதுசா இருக்கு?
ரெண்டு பேர் கழுத்திலேயே மாலையை போட்டுட்டாரு. அதுவும் அபுதா கழுத்துல விழுந்தது. அந்த கருப்பனோட சக்தி மாலையாச்ச. அப்படின்னா அம்மனுக்கு விரதம் இருக்க இவங்க ரெண்டு பேருக்குமே கருப்பே உத்தரவு கொடுத்துட்டதா தான் அர்த்தம். அதனால அடுத்த கட்டமா உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல காட்டுக்கோயில இருக்கிற பச்சையம்மன் மலைக்காளிகிட்ட இருந்து மெட்டிய முதல்ல யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்க பக்கம் அம்மன் இருக்கிறதா ஐதீகம். சங்கில் கருப்பன மனசுல வேட்டிக்கிட்டு அம்மனை பார்க்க போங்க. ஏண்டா நீங்க போற வழியில நிறைய ஆபத்துகளை கடக்க வேண்டியது இருக்கும். காவல் தெய்வம் சங்கிலி கருப்பன் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பான். நம்ப வச்சு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. கருப்பை இறங்க மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி அவ கழுத்துல மாலை போச்சு? நீங்க போய் சொல்லி ஏமாத்திட்டீங்கல்ல. நான் ஏமாத்தலமா? அப்புறம் எப்படி கருப்ப வந்தான்? கருப்ப இறங்கலமா? ஆனா அந்த பொண்ணுக்குள்ள அந்த அம்மனே இறங்கிட்டா. அத பார்த்த பயத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்னும் புரியல. இது எல்லாம் அந்த அம்மனோட விளையாட்டு. நான் தான் அப்பவே சொன்னலம்மா, இது சக்தி வாய்ந்த அம்மன் தெய்வகுத்தம் ஆயிடும்னு. இனியும் அந்த அம்மன் கிட்ட விளையாடாதீங்க, அப்புறம் விபரீதம் உங்களுக்கு ஒழுங்கு மரியாதையா சொல்ற, தாலிய கழட்டி கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. உன் அண்ணமண்டி பேச்ச கேட்ட ஆடுன நாசமா போயிடுவ. கருப்பன் உத்தரவு கொடுத்துட்டா அவ காட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருவாளா? வச்சா தெரியும் அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு. எல்லாரும் இருக்க தைரியத்துல தானே அவ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? ஆனா அவ காட்டுக்குள்ள தனியா தானே வரணும். அங்கனா ஏற்கனவே அவளை தூக்குறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்கேன். வாழ்க்கைய உன் அண்ணமண்டி காப்பாத்துவான் நீ நினைச்சா? உனக்கு உன் அண்ணமண்டியோட சாம்பல் கூட மிஞ்சாது. அவள அந்த காட்டுக்குள்ள வச்சு எரிச்சிடுவேன். அவளுக்காக உன் காதல விட்டு கொடுத்த நீ அவ உயிரோட இருக்கணும்னா உன் தாலிய மரியாதைய கழட்டி போடு. இல்ல என் அண்ணமண்டி எல்லாத்தையும் பாத்துப்பாங்க நினைச்சு நீ இருந்தன வச்சுக்கோ. ஏன் அவ பரலோகம் போறதான் நீ பாப்ப. காட்டுக்குள்ள அவ காலடி எடுத்து வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடிதான். உன் அண்ணமண்டி உயிர் மேல உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீ இந்த தாலிய கழட்டி தூர ஏறி மோத. இது இருக்க வேண்டிய இடம் என் நாத்தனாரோட கழுத்துல.
என்ன சொன்னாலும் நான் பண்றேன். என்ன மட்டிக்கு மட்டும் எதுவும் ஆக கூடாது. உங்களுக்கு என்ன இந்த தாலி தானே வேணும்? அதுக்கு நீ அந்த தாலிய கழட்ட போறியா? புவனா, உனக்கு அன்னமண்டி மேல நம்பிக்கை இல்லையா? இவர்களுக்கெல்லாம் நீ பயப்படாத. இவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. கெட்டது மட்டுமே நினைக்கிற இவர்களே காட்டுக்குள்ள போகும்போது நல்லது நினைக்கிற நம்மள அந்த அம்மன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அந்த கருப்பன் தோண இருப்பான். என்ன என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சின்ன பொண்ணு மனச கலைக்க பாக்குறீங்களா? கேவலமா இல்ல? ஹே, முடிஞ்சா அம்மனோட மெட்டியை எடுத்துட்டு வந்து காட்டு. ஏய், என்ன கருப்ப மாலைய போட்டுட்டானு திமிர்ல பேசுறியா? அந்த காட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நீ கண்டிப்பா உயிரோட திரும்ப மாட்டேம்மா. நீ எதுக்குமா இவங்க கிட்ட வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இவன் கையாலேயே அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி என் பொண்ணு கழுத்துல கட்ட வைக்கிறேன். நீ வாமா, போலாம், வா பாத்துக்கலாம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். பிரச்சனைக்கும் காரணம் நிச்சயமான பிறகு இன்னொரு பொண்ணுக்கு தாலியை கட்டிருக்கான்னா இவனுக்கு என்ன திமிர் இருக்கும்? இந்த மாதிரி ஆளுங்களை கைய காலம் முறிச்சு விட்டாதான் பயம் இருக்கும். வாடா. ஏய், யார் நீங்க? எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா வெளியே போங்க. யார் மணி? போமா. கல்யாணம் கேக்குறேன். என்னமோ எனக்கு செல்வா வேணா, எனக்கு இது விருப்பம் இல்லாத கல்யாணம் சொன்னேன். இப்ப அவனுக்கு ஒண்ணுனா துடிக்கிறேன். இப்பதான் உன் மனசுக்குள்ள இருக்க காதல் கசிதா? மனசுக்குள்ள இம்புட்டு ஆசைய வச்சுக்கிட்டு யாருக்காக அத மறைக்கிற? நம்ம குடும்பத்துக்காக நீ உன் வாழ்க்கைய தியாகம் பண்ணதெல்லாம் போதும்டா. நீ வெறும் வாய் வார்த்தைக்காக செல்வா பிடிக்கலன்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள அவன் தான் இருக்கா. அப்புறம் ஏன்டா அதை மறைச்சுக்கிட்டு இருக்க?
அவன் எனக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம குடும்பத்துக்கும் அண்ணமண்டிக்காகவும் தான் இதை மறைச்சேன். எனக்கு செல்வா வேணும் தான். போனா, எதுக்கு நீ அழற? நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, உன்னை விட்டுருவோமா? செல்வா கட்டின தாலி உன் கழுத்துல தான் இருக்கும். செல்வா உனக்கு தான். சரியா? புவனா, முதல்ல கண்ணத்தோட உனக்கு செல்வா வேணும் இல்ல? எனக்கு செல்வா வேணும். நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாத, யாரும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயமா அந்த அம்மன் மெட்டியை எடுத்துட்டு வந்து அதை உன் காலில் போட்டு உன்னையும் செல்வாவையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன நம்படி. இதுதான் இந்த ஊரோட எல்லை, இதுதான் இந்த ஊரோட எல்லையம்மன் கோயில். இங்க இருந்துதான் இவங்க ரெண்டு பேருக்கும் காட்டம்மன் கோயிலுக்கு போற பயணம் ஆரம்பிக்க போகுது. எல்லையம்மனை மனசுல வேண்டிக்கிட்டு கிளம்புங்க. ஏய் முனியா. ஐயா. இந்த பந்தம் தான் காட்டுக்கு போற அந்த பாதைக்கு வெளிச்சம் காட்டும். ஏய், அவங்கள்ட்ட அந்த பந்தத்தை குடுறா. இத பாருங்கம்மா, இப்பவும் சொல்றேன், காட்டுக்குள்ள போய் அம்மனோட மெட்டியையும் நெத்தியில இருக்கிற குங்குமத்தையும் எடுக்கிறது அம்பட்டு சாதாரண காரியம் இல்ல. விடியறதுக்குள்ள நீங்க திரும்ப இந்த எல்லைக்கு வந்துடணும், இல்லைன்னா ஆபத்து உங்களுக்கு தான். ஏப்பா, அவங்கள நாம இப்ப வழி அனுப்பி வைப்போம். என் மருமக அமுதா பத்திரமா திரும்பி வர்ற வரைக்கும் இந்த எல்லையம்மன் முன்னால வேண்டிக்க போறேன். ஏன்னா என் மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அமுதாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா தாயே, பராசக்தி,
மலக்காளிய மாத்தாயே, தாயே அவளை காப்பாத்து. அவ வேண்டுதல நிறைவேற்று. போடி போ, என்ன மீறி நீ எப்படி காட்டாமனை போய் பாக்குறன்னு நானும் பாக்குறேன்.